இப்போ 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பார்த்துட்டுக்குறோம் ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 9a ப்ளஸ் 10 அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ப்ரீவியஸாக இருக்கிறதுக்கும் இது வந்து ஆக்சுவலாக இது வந்து டைப் டூ டைப் டூவில் இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1னு வருது ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 வந்தால் இது வந்து டைப் 1 டைப் 1 டைப் டூவில் ஏ ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 1 பட் வேறு நம்பர் எல்லாம் வரும் அதுதான் வந்து டைப் டூவில் வரக்கூடியது இதுக்கும் அதே தான் சேமாக தான் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ இதே இதையும் மல்டிப்ளை பண்ணிக்க ஸோ வென் யூ மல்டிப்ளை 2 × 10 = 20 சைனை கண்டிப்பாக போட்டுக்க இந்த சைன் ப்ளஸ்ன்னு வர்றப்போ ப்ளஸ் போடு சைன் இல்லை அப்படின்னா இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப சிரமம் அதனால் சைனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடு இங்கே 9 இருக்கா அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் 9 ப்ளஸ்ஸுக்கு எழுதணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னாலும் பட் எழுதுனா ஒன்றும் தப்பு இல்லை தப்பே வராது ஸோ இங்கே 20 அப்போ இங்கே 9 எடுக்கிறப்போ 5 எடுக்கலாம் 5 4 4 20 தென் ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9 அப்போ இங்கே இதை எப்படி எழுதலாம் 2a² தென் 9a எப்படி எழுதணும் 5a ப்ளஸ் 4a இந்த 5ஐயும் 4ஐயும் இங்கே எழுதுகிறோம் 5 4 யூ ஆர் ரைட்டிங் தென் 10 இப்போ எது காமனாக இருக்குது 2 டேபிள் இப்போ இங்கே கூட நீ என்ன பண்ணிக்கலாம்னா சரி இதில் ஏ மட்டும் காமனாக எடுத்துக்க ஏன்னா இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இங்கே ஒரு ஏ இருக்குது ஸோ டேக் ஏ காமன் அப்போ உள்ள மிச்சம் என்ன இருக்கும் 2a ப்ளஸ் 5 ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இதில் ஏ மட்டும்தான் காமனாக இருக்குது நம்பர் எது காமன் இல்லை ஸோ ஏ மட்டும் எடுத்துட்டோம் ப்ளஸ் அடுத்தது இந்த ரெண்டுலேயும் 2 டேபிள் காமன் இந்த 4 × 2 × 2 10 5 × 2 இது இந்த மாதிரி எழுதுறதெல்லாம் ரொம்ப வந்து அப்படியெல்லாம் எழுதவே கூடாது ஏன்னா 10th level போக போகிற இது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் 2வை காமனாக எடுக்கணும்னு நம்ம மைண்டை ரொம்ப சீப்பாக நம்ம வந்து அதை விட்டுறக்கூடாது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா திங்க் பண்ணணும் இதில் வந்து 2 டேபிள் காமனாக எடுத்தால் மிச்சம் இருக்கிறது 2a ப்ளஸ் 5 தான் இங்கே என்ன இருக்கோ த சேம் டேர்ம் இங்கே வரும் அப்படிங்கிறதெல்லாம் வேகமாக உன்னை வந்து உன்னுடைய மெமரி கொண்டு வந்துடணும் இந்த மாதிரியெல்லாம் இப்போ எழுதவே வேண்டாம் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ 2a ப்ளஸ் 5 தென் a ப்ளஸ் 2 மிஸ்ஸு வேக வேகமாக நடத்துகிறாங்க இதை இந்த மாதிரியெல்லாம் பிரித்து எழுதி காமிக்கலன்னா எதுக்கு பிரிக்கணும் சும்மா அனாவசியமாக நம்ம ஒவ்வொரு டேர்மையும் பிரித்து பிரித்து எடுக்கக்கூடாது உங்களுக்கு திங்க் பண்ணுற ஒரு மெமரியே போயிடும் சாரி ஒரு ஸ்கில்லே போயிடும் அதனால் இந்த ஸ்டெப்பு எப்படி வந்ததுன்னு நீயே யோசி 2a ப்ளஸ் 5 காமனாக இருக்குது மிச்சம் இருக்கிறது a ப்ளஸ் 2 இதில் 2 டேபிள் காமனாக எடுத்துருக்குறாங்க இதில் நம்பர் காமன் இல்லை ஏ மட்டும்தான் காமனு ஸோ ஏ மட்டும் காமனாக எடுத்துருக்குறாங்க அப்புறம் இங்கே என்ன வருதோ அதே தான் இந்த இடத்துல அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே -2 − -ஆக இருக்குது மைனஸாக காமன் எடுக்கிறப்போ எப்போவுமே மைனஸாக காமன் எடுக்கணும்னா இங்கே என்ன சைன் இருக்கோ அது சைன் சேஞ்ச் ஆயிரும் இந்த சிம்பிள் லாஜிக்கெல்லாம் வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டேன்னா அடுத்தடுத்த சம் நம்ம போட்டே போக முடியும் ஒவ்வொரு சம்முக்கும் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை மைண்டு கொஞ்சம் மெச்சூர்டாக வச்சுட்டிங்கன்னா சம்ஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்